அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம். இன்னைக்கு நாம ஆர்டினரி பேண்ட்டை பெல் பாட்டமாக மாற்றி தைப்பது எப்படி என்று பார்ப்போம். இதுவரை நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதுதான் வந்து ஆர்டினரி பேண்ட்டு. இதில் நடுவில் இப்படி கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு முக்கோண பீஸு கிராஸில் எடுக்கணும். எடுத்து இந்த நடுவில் ஜாயின் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் விரியும், பார்க்க பெல் பாட்டம் மாதிரி இருக்கும். இது பெல் பாட்டமாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் ஆர்டினரி பேண்ட்டோட காலு. இது ரெண்டுக்கும் நடுவில் சென்டர் பண்ணிக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவில் சென்டர் பண்ணி மார்க்கிங் பண்ணிக்கிட்டு 10 இன்ச்சுக்கு கட் பண்ணி விட்டுருணும். பாருங்க, 10 இன்ச்சுக்கு கோடு போட்டு கட் பண்ணி விட்டுருணும். இப்போ சேஃப்டிக்காக ரெண்டு பக்கமும் பின் குத்திக்கணும். இப்போ இந்த கோட்டில் நடுவில் இருந்து வெட்டிக்கிட்டு போயிடணும். இந்த பாயிண்ட் வரைக்கும் நிறுத்திக்கிங்க. 10 இன்ச் ஆச்சு, புரியுதுங்களா? இப்போ நடுவில் வந்து இந்த முக்கோண பீஸு கிராஸ் பீஸ் எடுத்து இதில் ஜாயின்ட் பண்ண போகிறோம். இப்போது 10 இன்ச்சுக்கு வெட்டி விட்டுருக்கோம். ஆனால் ஜாயின்ட் போடுற துணி வந்து உயரம் வந்து 10 x 13.5 இன்ச் எடுக்கணும். கொஞ்சம் கூடவே எடுத்துக்கிட்டால் தான் மிச்சத்தை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த பீஸோட நீளம் வந்து 13.5 சொன்னேன், அகலம் வந்து 4.5 எடுக்கணும். 1/4 இன்ச்சு போயிடும் தையலுக்கு, மிச்சம் வந்து 4 இன்ச்சு நடுவில் இருக்கும், புரியுதுங்களா? இப்போது இந்த முக்கோண பீஸு ஒட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த சைட் ஜாயிண்ட்டை வந்து இவ்வளோ தூரத்துக்கு பிரித்து விட்டுறணும். அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், முக்கோண துணி வந்து கிராஸ் பீஸில் எடுக்க சொன்னேன். கிராஸ் பீஸில் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்? 19 இங்கேயும் 19, கரெக்டாக வந்து 19 எடுத்து 4 பக்கமும் 19 இருக்கணும். எடுத்துட்டு இதை பாதியாக மடிச்சுக்கணும். இந்த கார்னரும் இந்த கார்னரும் கரெக்டாக கொண்டாந்துருங்க. திருப்பி இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் இதையும் மடித்து இன்னொரு முக்கோணமாக மடிச்சுக்குங்க, புரியுதுங்களா? இப்போது இங்கேருந்து அளந்து பார்த்தா 13.5 இருக்குது உயரம், அகலம் வந்து 2.5 சொன்னேன். இப்போது 2.5 மார்க் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? இதுக்கு அடுத்தது இதையும் இதையும் கிராஸாக ஒரு கோடு போட்டு ஜாயின்ட் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? இப்போ இங்கே 2.5 x 2.5 = 4 வரும். தையலுக்கு 1/4 இன்ச்சு போச்சுன்னா மிச்ச அகலம் எங்களுக்கு 4 நிற்கும். இது ஷார்ப்பாக இப்படி கொண்டு போயிருங்க. இப்போ பாருங்கள், மடித்து வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் வெட்டுறதுக்கு முன்னாடி 2 கார்னர்லையும் பின் குத்திக்கணும் ஒரு சேஃப்டிக்காக. இப்போது இந்த கோட்டை தாண்டி ஒரு பாயிண்ட் விட்டுட்டு வெட்டிக்கணும். இந்த 2 பீஸ் ஒட்டி இருக்கிறது தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும், புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், தனித்தனியாக 2 பீஸாக பண்ணிக்கணும். இப்போது நடுவில் வந்து முக்கோண துணி வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சைடை பிரித்து விட்டுக்கணும். இந்த மார்க்கிங்க்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் பிரித்து விட்டுட்டா இங்கே ஜாயின்ட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த முக்கோணத்தை சுற்றிலும் 1/4 இன்ச்க்கு உள் பக்கமாக மடித்து ஒரு கைத்தையல் போட்டுக்கணும், ஓட்டு தையல். இதில் மிஷினில் தையல் போட்ட பிறகு இந்த கைத்தையலை பிரித்து விட்டுக்கலாம். இந்த முக்கோண துணியை எடுத்து மேலேருந்து 1 இன்ச்சுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1/4 இன்ச் தள்ளி ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இந்த பாயிண்ட்டும் இந்த கார்னரும் ஒன்றா வச்சு செட் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? இப்போது இந்த கார்னரை செட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது இந்த கோட்டை மூடி மூடி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிட்டு வரணும்.
இப்போ இந்த மாதிரி கோட்டை மூடி மூடி தச்ச மாதிரி இந்த சைட்லையும் தச்சு முடிச்சுக்கணும். இப்போ இந்த கைத்தையலை பிரிச்சு விட்டுக்கணும். இப்போ இந்த பக்கம் கைத்தையலை பிரிச்ச மாதிரி இந்த பக்கமும் கைத்தையலை பிரிச்சிடணும். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய அளவுக்கு இதே அளவுக்கு நம்ம கணக்கு பண்ணிட்டு மிச்சத்தை இங்கே ஒரு 1 இன்ச் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இன்னொரு 1/4 இன்ச் ஒரு மடிப்பு மடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வெட்டி விட்டுடணும். இப்போ பாருங்கள் எப்படி கட் பண்ணணும்ன்ட்டு இப்போ இந்த அளவுக்கு வரைஞ்சு கணக்கு பண்ணிக்கணும். அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க்கிங் பண்ணிக்கிட்டு இந்த கோட்டில் வெட்டி விட்டுடணும். இப்போ பாருங்கள் இந்த கோட்டில் வெட்டி விட்டுக்கணும். இப்போ இதை 1/4 இன்ச்க்கு மடித்து தச்சுக்கணும். மடித்து தச்சுக்கிட்டு இந்த லெவலுக்கு பழைய இந்த லெவலுக்கு மடித்து தச்ச லெவலுக்கு இதை வந்து ஹெம்மிங் பண்ணிடணும். காலுக்கு முன்பக்கம் முக்கோணம் வச்சு தைச்சோம், அதே மாதிரி பின்பக்கம் ஒன்று வச்சு தச்சிடணும். மிச்சத்தை 1/4 இன்ச் மடித்து நீட்டாக ஹெம்மிங் பண்ணி முடிச்சுக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா சைடில் இருந்துச்சுன்னா வெட்டி விட்டு நீட் பண்ணிக்கணும். முன்னாடி பிசிர் தெரியாத மாதிரிக்கு ரெண்டு சைட்லையும் வெட்டி விட்டு நீட் பண்ணிக்கணும். இப்போது இந்த முக்கோணத்துக்கு மேலே ஒரு போவோ ஒரு குஞ்சமோ வச்சா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ அந்த போ எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். 3/4 ஒரு தடவை மடிச்சிருக்கேன். 3/4 3 இன்ச்சுன்னு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் போ செய்யணும். இப்போ பாருங்கள் இந்த பீஸில் ஒரு தடவை ஒரு தலை மட்டும் ஒரு தடவை மடித்து தச்சு இது இப்படியே மடிச்சுக்கணும். இது மேலே இந்த தைக்காத பக்கத்தை மேலே வச்சு ரெண்டு சைடும் டக்கடிச்சு ஆரம்பித்து டக்கடிச்சு முடிச்சுக்கணும். ரெண்டு சைடும் தச்சுக்கணும். பக்கமும் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை இப்படி வெட்டிக்கணும். இந்த பக்கமும் வெட்டி விட்டுறணும். இதுக்கப்புறம் இதை இப்படியே திருப்பி விட்டுறணும். புரியுதுங்களா? திருப்பி விட்டுட்டு 4 கார்னரும் ஷார்ப் பண்ணிக்கணும். ஒரு கூரான கத்திரிக்கோலோ வேறு பென்சிலோ விட்டு இதை நல்லா ஷார்ப் ஆக்கிக்கணும். கார்னர்ஸ்லாம் திருப்பி இந்த பீஸை மேலே வச்சுட்டு இதை நடுவில் இருந்து இங்கே பாருங்கள் இப்படி ரன்னிங் போட்டு இப்படி போ மாதிரி செஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் ஒரு சின்ன ரிப்பன் மாதிரி தச்சுக்கணும். மடித்து அதுக்கப்புறம் இந்த தையலை சென்டரில் கொண்டாந்துடணும். கொண்டாந்துட்டு இந்த போ மேலே சுற்றணும். இந்த தையல் தெரியாதபடிக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு சென்டரில் இப்படி பண்ணிவிட்டு இங்கே ரெண்டு டேக் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்போ டேக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பிசிரை வெட்டி விட்டுடணும். இதை வந்து இந்த முக்கோணத்துக்கு மேலே வச்சு டேக் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ இதில் டேக் பண்ணிக்கணும். போ தயார் பண்ணதுக்கு பிறகு இங்கே வச்சு பின்பக்கமாக இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் திருப்பி இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் பின்னாடி இருந்து டக் அடிச்சுக்கணும். முன்னாடி ஒரு தையலும் தெரியக்கூடாது. அதே மாதிரி இந்த 4 கார்னர்லையும் பின்னாடி இருந்து 2 டக் அடித்து கெட்டிப்படுத்திக்கணும். இல்லைன்னா இது இப்படி மடங்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீட் பண்ணிக்கணும். இந்த கார்னரை இந்த மாடலில் அழகுப்படுத்திக்கிட்டோம். இன்னும் வேணும்னாக்க இந்த மாதிரி
ஒரு போ செஞ்சு, இது ஒரு மாடல் போ, இது ஒரு மாடல் போ, இது கிராஸ் பீஸில் திருப்பி விட்டுட்டு இந்த குஞ்சம் வச்சு அழகுபடுத்திக்கலாம். இதுவும் பின்னாடி இருந்து தான் வந்து ரெண்டு ரெண்டு டக்கு அடித்து கெட்டிப்படுத்திக்கணும். தேவைன்னா இங்கே ரெண்டு டக்கு, இங்கே ரெண்டு டக்கு வச்சிங்கன்னா மடங்காமல் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சிட்டோம். முக்கோணம் அழகாக தைச்சிட்டு மேலே ஒரு போ வச்சிட்டோம். அந்த போவும் ஆடாத மாதிரிக்கு ஒவ்வொரு டேக் பின்னாடி இருந்து அடித்து நீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆர்டினரி பேண்ட்டை நம்ம வந்து பெல் பாட்டமாக செஞ்சிட்டோம். இப்போது கிராஸ் பீஸில் முக்கோணம் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். மேலே ஒரு போவும் வச்சுட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த மாடலை பாருங்கள். உங்கள் இஷ்டம்தான், உங்கள் கிரியேட்டிவிட்டி தான். நீங்கள் என்ன வேணால் இன்னும் இன்னும் நீங்கள் மேலே மேலே அழகுபடுத்திக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.